أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. உயிருக்கு உயிரான உத்தம நபியின் உம்மத்துகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அந்தி சாய்ந்த வேளை, அருள்மறை சோலை. இன்றைய இனிய திருவசனங்கள் சூரா அல் ஹுமஸா, புறம்பேசி திரிதல். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. பிறரை குறை கூறி புறம்பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். அல்லதி ஜமத, இத்தகைய பொருளை சேகரித்து அதனை எண்ணி வைத்து கொண்டும் இருந்தான். நிச்சயமாக தன் பொருள் தன்னை என்றென்றும் உலகில் நிலைத்திருக்க செய்யும் என்று எண்ணுகின்றான். கல்லாலயும், பொருளை சேகரித்து வைத்து கொண்டு உலகில் அவனை நிலைத்திருக்க செய்யும் என்று எண்ணியிருந்தானே, அவ்வாறன்று அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஹுத்தமாவில் அவன் எரியப்படுவான். நபியே, ஹுத்தமா என்றால் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? அது எத்தகையதென்றால், தேகத்தில் பட்டவுடன் இதயங்கள் மீது சென்றடையும். காரணம், இதயங்கள்தான் தீய கொள்கைகளுக்கு இருப்பிடமாக இருந்தது. நிச்சயமாக அது அவர்களின் மீது சூழ்ந்து மூடப்பட்டதாய் இருக்கும். நீண்ட கம்பங்களில் அவர்கள் கட்டப்பட்டிருப்பார்கள். அன்பு சொந்தங்களே, இந்த அத்தியாயம் மக்காவில் அருளப்பட்டது. குர்ஆனில் இது 104வது அத்தியாயமாகும். இந்த அத்தியாயம் ஒரு கருத்தை மையமாக கொண்டு பேசப்படுகிறது. அஞ்ஞான காலத்தில் பணவெறி பிடித்த செல்வந்தர்களிடம் காணப்பட்ட தீய குணங்கள் கண்டிக்கப்படுகின்ற வகையில் இந்த அத்தியாயம் அருளப்பட்டது. இந்த இழி குணத்தை எடுத்துரைத்த பின்னர், இத்தகைய குணம் படைத்தவர்கள் மறுமையில் எந்த நிலைமைக்கு ஆளாவார்கள் என்ற நிலைகளையும் இது சொல்லி காட்டுகிறது. பொதுவாக உலகத்திலே செல்வம் படைத்த, செல்வாக்கு படைத்தவர்கள் அதிகமான தவறுகள் செய்தாலும், செல்வம் இல்லாதவர்கள் தண்டிக்கப்படக்கூடிய அளவுக்கு தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவது இல்லை. நினைத்ததையெல்லாம் சாதித்து கொண்டு நம்மை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற ஆணவத்திலும் அகங்காரத்திலும் தலைக்கணத்திலும் தலைகால் தெரியாமல் சுற்றித் திரிவதை பார்க்க முடிகிறது. இத்தகையவர்கள் இந்த உலகத்தில் வேண்டுமானாலும் ஜெயித்துவிடலாம், ஆனால் மறுமையில் அல்லாஹுடைய கடுமையான பிடியை விட்டும் தப்பிக்க முடியாது என்ற வகையில் அவர்களுடைய தீய குணங்கள் இடம்பெற்றிருந்த இதயத்தையே தாக்கக்கூடிய வகையில் கடுமையான நரக வேதனை அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்ற விஷயத்தை தான் இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பு சொந்தங்களே, இவர்களிடத்தில் குடிகொண்டிருந்த தீய பழக்க வழக்கங்கள் குணங்களில் மிக முக்கியமான குணத்தை அல்லாஹ் இங்கே சொல்லுகின்றான். அது என்னவென்றால், குற்றம் குறைகள் கூறி திரிவது, புறம்பேசி திரிவது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா புறம்பேசக்கூடியவர்கள் இறந்து போன தன்னுடைய சகோதரர்களின் இறைச்சியை சாப்பிடக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அது மட்டுமல்ல, குறைபேசி திரியக்கூடிய, கோல் சொல்லி திரியக்கூடியவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? கபரில் கடுமையான வேதனை செய்யப்படுவார்கள். அவர்கள் சொர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள் என்ற கடுமையான வாக்குறுதிகளை, வாக்கியங்களை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்திருக்கிறார்கள். லா யத்குலுல் ஜன்னத்த நம்மாம், குறை பேசி திரியக்கூடியவர்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. இரண்டு கபர்களுக்கு அருகிலே நபியவர்கள் சென்று அந்த இரண்டு கபர்களிலும் இருக்கக்கூடியவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். மிகப்பெரிய குற்றங்களால் இவர்கள் வேதனை செய்யப்படவில்லை. ஒருவர் சிறுநீர் கழித்துவிட்டு சரியான முறையில் சுத்தம் செய்யாததாலும், இன்னொருவர் அடுத்தவர்களை பற்றி கோல் சொல்லி திரிந்ததின் காரணத்தினாலும் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இத்தகைய மோசமான குணம் படைத்தவர்களுக்கு எத்தகைய கடுமையான வேதனை செய்யப்படும் என்ற விஷயத்தை இந்த அத்தியாயம் தெளிவாக சொல்லித்தருகிறது. அல்லாஹு தஆலா இத்தகைய ஆணவம், அகங்காரம், இத்தகைய கோல் சொல்லி திரியக்கூடிய, குறை கூறி
திரியக்கூடிய மோசமான பண்புகளை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.